ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்மெல்டி கிரியேட்டிவிட்டி சேனல் இன்றைக்கி வந்து நம்ம சேனலில் பார்த்திங்க அப்படின்னா நான் வந்துட்டு ரெண்டு ப்ராண்டில் ஜாமண்ட்ரி பாக்ஸ் வாங்கியிருக்கேன் அதோட ரிவ்யூ தான் வந்து பார்க்க போகிறோம் கம்பேரிசனும் நம்ம பார்க்க போகிறோம் இந்த ரேட்டுக்கு இதெல்லாம் ஒருத்தா அதோட குவாலிட்டி எப்படி இருக்குது அந்த மாதிரியும் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் நட்ராஜோடய பிராண்டு வந்து ஓப்பன் பண்ணிடுறேன் நான் வந்து ரெண்டு ப்ராண்டு வாங்கியிருந்தேன் நட்ராஜ் கேம்லின் ஸோ ஃபஸ்ட்டு நட்ராஜ் தான் எடுத்திருக்கேன் நான் இது ரேட்டு வந்துட்டு ஃபிஃப்டி எயிட் ருபீஸ்க்கு வாங்கியிருந்தேன் இப்போ ஓப்பன் பண்ணியாச்சு ஓப்பன் பண்ணதுமே டைம் டேபிள் மாதிரி ஒரு லேபிள் இருந்துச்சு அதுக்கப்புறம் காம்பஸ் டிவைடர் இருந்துச்சு எல்லா எல்லா ஜாமெண்ட்ரி பாக்ஸில் என்ன இருக்குமோ அதுதான் எல்லா இதுலேயுமே இருக்கும் டிஃப்ரெண்ட்டாக எதுவும் இருக்காது ஓகே நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஸ்கேல் இருந்துச்சு ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையும் வெளியே வச்சுருவோம் நம்ம ஒன்று ஒன்றா என்ன இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் பென்சில் அதில் ஆல்ஃபான் எழுதிருந்துச்சு ஸ்கேல்லையும் அதே மாதிரி தான் எல்லாத்துலேயும் ஆல்ஃபான் தான் எழுதிருந்துச்சு ப்ரொடெக்டர் செட் ஸ்கொயர் எல்லாத்துலேயும் அதே மாதிரி தான் எழுதிருந்துச்சி அதுக்கப்புறம் வந்துட்டு குட்டி ஒரு எரேசர் வந்து இருந்துச்சு அதுக்கப்புறம் அவ்வளோதான் இந்த பாக்ஸ் காலியாக இருக்குது இது ஓரமாக இருக்கட்டும் நம்ம அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொரு திங்ஸாக வந்து கம்பேரிசன் பண்ணி பார்க்கலாம் ஓகே இப்போ வந்துட்டு கேம்லினோட இதை எடுத்திருக்கேன் நட்ராஜ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கவரில் வந்து உள்ள பாக்ஸ் வச்சு கொடுத்துருந்தாங்க நார்மல் கேரி பேக் மாதிரி இது வந்துட்டு ஒரு அட்டையில் கொடுத்துருக்காங்க தென் நெக்ஸ்ட்டு இதை ஓப்பன் பண்ணியாச்சு ஓப்பன் பண்ணணுமே அதில் வந்து டைம் டேபிள் இருந்துச்சு இதில் வந்து ஸ்பான்சர் ஷீட் மாதிரி கொடுத்துருக்காங்க தென் வந்துட்டு டிவைடர் இருக்குது அது மாதிரி டிவைடர்லேயும் காம்பஸ்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி மூடி மாதிரி கொடுத்துருக்காங்க சேஃபாக இருக்கிறதுக்காக கையில் குத்திராமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஆனால் ஓப்பன் பண்ணுறது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது நெக்ஸ்ட்டு அதே மாதிரியே குட்டி பென்சில் கேம்லின் பிராண்ட் போட்டு அதுக்கப்புறம் ஸ்கேலு கேம்லின் பிராண்டில் அதுக்கப்புறம் ப்ரொடெக்டர் அதுக்கப்புறம் செட் ஸ்கொயர் அது அந்த செட் ஸ்கொயரு ப்ரொடெக்டர் இது கீழே கீழேன்னா பார்த்தீங்கன்னா பேப்பர் பேப்பராக வச்சுருந்தாங்க அது எதுக்கு வச்சிருக்காங்க தெரியல ஒருவேளை ஸ்க்ராட்ச் ஆகக்கூடாது அந்த மாதிரி வச்சுருக்காங்களான்னு தெரியல நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு ஷார்ப்னர் எக்ஸ்ட்ரா இருக்குது இதில் அதுக்கப்புறம் எரேசர் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதோட பெரிய சைஸாக இருக்குது ஓகே அவ்வளோதான் இந்த பாக்ஸில் வேறு எதுவும் இல்லை இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம பாக்ஸை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அளவுக்கு டிஃப்ரென்ஸ் இல்லை நட்ராஜ் வந்து கொஞ்சம் குட்டியாக இருக்குது கொஞ்சம் தான் அதே மாதிரி குவாலிட்டி வைஸ் போதும் ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்க மாதிரி இருக்குது கொஞ்சம் வேணால் கேம்லின் வந்து கொஞ்சம் கூட ஒரு குவாலிட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கலாம் மற்றபடி ரொம்ப டிஃப்ரென்ஸ் இல்லை சைஸ் மட்டும் கொஞ்சம் கூட நெக்ஸ்ட்டு வந்துட்டு காம்பஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டும் வந்துட்டு ஒரே மாதிரி இருக்குதுன்னு சொல்ல முடியாது இதை நான் வந்து பென்சிலில் மாட்டி உங்களுக்கு யூஸ் பண்ணி காட்டுறேன் அப்போ தான் தெரியும் பென்சில் வந்து ரெண்டுமே குவாலிட்டி ஒரே மாதிரி இருக்குது காம்பஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு வந்துட்டு நட்ராஜோட காம்பஸ் வெயிட் வந்துட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரியும் கேம்லினோட காம்பஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெயிட் அதிகமாக இருக்க மாதிரியும் இருந்துச்சு அதே மாதிரி அந்த ஸ்டீலும் வந்துட்டு லேஸாக இருந்துச்சு நட்ராஜோட இது இப்போ வந்துட்டு நான் போட்டு பார்த்தேன் ரெண்டுமே வந்துட்டு நல்லா தான் வருது யூஸ் பண்ணுறதுக்கு நான் ரொம்ப நாள் ஆச்சு காம்பஸ்லாம் இந்த மாதிரி யூஸ் பண்ணி ஸோ அதான் எனக்கு கரெக்டாக வரல ஸோ வந்துட்டு நான் சொன்ன மாதிரி வெயிட் வந்து கேம்லின் கொஞ்சம் கூடவே இருக்குது குவாலிட்டியாக இருக்குது பார்க்கும் ஓகே அதே மாதிரி தான் டிவைடரும் வெயிட் வந்துட்டு இதில் கூட இருக்குது இதில் கம்மியாக இருக்குது நட்ராஜில் கம்மியாக இருக்குது நெக்ஸ்ட் வந்துட்டு செட் ஸ்கொயரும் அதே மாதிரி தான் குவாலிட்டி வந் குவாலிட்டி வைஸ் பார்க்கும் போதுட்டு ரொம்ப டிஃப்ரென்ஸ் தெரியல பட் வெயிட் தான் எனக்கு வந்துட்டு தெரிஞ்சிச்சு நட்ராஜ் வந்து எல்லா இதுலேயுமே வெயிட் கம்மியாக இருந்துச்சு கேம்லின் கூட இருந்துச்சு எரேசர் வந்து இதில் கொஞ்சம் பெருசாக இருக்குது இதில் வந்து நட்ராஜில் சின்னதாக இருக்குது எரேஸ் பண்ணி பார்த்தேன் ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் கேம்லின் கொஞ்சம் சீக்கிரமாக எரேஸ் ஆகிற மாதிரி இருந்துச்சு அவ்வளோ தான் மற்றபடி ரொம்ப டிஃப்ரென்ஸ் இல்லை ஓகே ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்கேலில் வந் மட்டும் பார்த்தீங்கன்னா கேம்லினோட ஸ்கேலோட வெயிட் வந்துட்டு கம்மியாக இருக்குது நட்ராஜோட ஸ்கேலோட வெயிட் அதிகமாக இருக்குது பட் குவாலிட்டி வைஸ் எனக்கு நட்ராஜ் எதுவும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதுக்கப்புறம் அந்த கேம்லினில் எக்ஸ்ட்ரா ஒன்றே ஒன்று தான் கொடுத்துருந்தாங்க அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ப்னர் அந்த ஷார்ப்னரும் நல்லாவே குவாலிட்டியாகவே இருந்துச்சு நான் கேம்லினோட ரேட்டே சொல்லலை பாருங்கள் ஒன் ஃபார்ட்டி ருபீஸ்க்கு வாங்கி ஓகே இப்போ இதெல்லாம் ஒர்த்தாக நம்ம பார்த்துடலாம் நட்ராஜ் வந்து ஃபிஃப்டி எயிட் ருபீஸ்க்கு அந்த ரேட்டுக்கு அது ஒர்த்து தான் அதோடய குவாலிட்டி வைஸ் பார்க்கும்போது எல்லாமே சீப் அண்ட் பெஸ்ட்டாக வாங்கணும் அப்படின்னா நட்ராஜ் தான் நட்ராஜ் தான் அப்போது உள்ள ப்ராண்டு நான் அப்போ யூஸ் பண்ணதும் நட்ராஜ் தான் கேம்லின் பார்த்தீங்கன்னா ஒன் ஃபார்ட்டிக்கு நல்ல ஒரு பேக்கேஜிங் நல்லா இருந்துச்சு அதே மாதிரி குவாலிட்டி வைஸும் சூப்பராகவே இருக்கு இன்னும் தான் கொஞ்சம் ரேட் கூட இருந்தாலும் நல்லா தான் இருக்குது அந்த ரேட்டுக்கு அது ஒர்த்தாக தான் இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டோம்ஸ் விஎஸ் விசஸ் கேம்லின் தான் வந்து போட சொல்லியிருந்தாங்க நான் வந்துட்டு நட்ராஜ் வாங்கிட்டேன் நான் கரெக்டாக கமாண்ட் ரீட் பண்ணாமல் விட்டுட்டேன் நெக்ஸ்ட் டைம் அதையும் நம்ம வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்ப்போம் அது டோம்ஸ்லேயே நிறைய கலெக்ஷன் வச்சுருந்தாங்க ஒவ்வொரு ரேட்டுக்கு இருக்குது டூ ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட்க்கு மேலே வர இருக்குது ஸோ நெக்ஸ்ட் டைம் அதை பண்ணி பார்ப்போம் உங்களுக்கு எது ஒரு உங்களுக்கு எது வந்து ஒருத்த மாதிரி இருக்குது இந்தந்த ரேட்டுக்கு இதெல்லாம் ஒருத்தான்னு சொல்லுங்கள் ரெண்டுமே எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு அந்த ரேட்டுக்கு எல்லாமே அது ஒருத்து தான்